அருளாசிகளுடன் கலைஞரின் பார்வையில் சமூக நீதி என்னும் தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வருகிறேன். பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர்களை பற்றி பேசுவதற்கே கால நேரம் எல்லாம் போதாது. ஆனால் போட்டிக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதோ வெறும் 5 நிமிடங்கள். அந்த 5 நிமிடத்திற்குள் அவரது கடலளவு சாதனைகளை பற்றி கூறுவதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் அதில் ஒரு துளியையாவது உங்கள் முன்னால் கூறிவிடுவேன் என்னும் நம்பிக்கையில் என் உரையை துவங்குகிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு மகத்தான ஆளுமைமிக்க தலைவர். ஒரு மாபெரும் இயக்கத்தை 50 ஆண்டுகளாக தலைமையேற்று வெற்றிகரமாக வழி நடத்திய ஒரு பேர் ஆளுமை. கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மொழியை முன்னிறுத்தி இனத்தை மீட்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை காப்பது. நம்முடைய தமிழக அரசியல் களத்தில் தந்தை பெரியார் ஒரு கருத்தியல் திருப்புமுனை. அந்த கருத்தியல் களத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு போர் முனை. அந்த போர் முனையில் 90 ஆண்டுகாலமாக ஒரு விடியல் முனையாக விளங்கி கொண்டிருந்தவர் தான் நம்முடைய கலைஞர். பெரியாரிலிருந்து அண்ணா, அண்ணாவிலிருந்து கலைஞர். அதனால் தான் பெரியாரின் கருத்தியலை எதிர்க்கும் பகைவர்கள் இன்றளவும் கலைஞரின் பேனாவை கண்டு நடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேனா அப்படி என்ன செய்து விட்டது? அந்த பேனா தான் நமக்கு சமூக நீதியை அளித்தது. சமுதாயத்தில் அடக்குமுறை தலை தொங்கும் போதோ, அடிமைத்தனம் தலை தொக்கும் போதோ, ஆதிக்க மனப்பான்மை தலை தொக்கும் போதோ, அதற்கு எதிராக அதனை எதிர்த்து போராடும் ஒரு ஆயுதமாக விளங்குவதுதான் சமூக நீதி.